fascinating. ஏக்கா ஹோட்டல் கடையில் சாப்பிட போனோம்னா காசு இல்லைன்னா மாவாட்ட போட்டுறாங்க. லோன் வாங்கிட்டு லோன் கட்ட முடியலன்னா நம்மளுக்கு மேனேஜர் வேலை கொடுத்துருவாங்களா? பேங்க்ல மேனேஜர் ஆவா? அப்படின்னா மேனேஜர் போட்டுருவாங்களா? அஞ்சாவது படிச்சவங்க எல்லாம் மேனேஜர் போட மாட்டாங்க. நான் ஐஏஎஸ் பாஸ். எஸ்எஸ்எல்சி ஃபெயில். ஐஏஎஸ் பாஸ், எஸ்எஸ்எல்சி ஃபெயிலி. ஃபெயிலி. ஏக்கா சளி பிடிச்சா கூட ஒரு வாரத்துக்கு வரைக்கும் இழுக்குது, அதே சந்தோஷம் வந்துட்டா ஒரு நிமிஷத்துல போயிருது. எல்லாத்துக்கும் அப்படித்தானா? நான் எனக்கு மட்டும்தான் அப்படி என்ன நினைச்சேனே. நம்மலாம் வெளியில போகும்போது பூனா குறுக்கால வந்தா என்னக்கு அர்த்தம்? அதுக்கு பல சோழி இருக்குது, அது சோழி பார்க்க போகுது. பிரியக்கா நான் சொல்லியா, பூனையோட மனசு பூனைக்கு தான் புரியுது. நீ யார சொல்றேன்னு தெரிஞ்சு போச்சு. இருக்குது.
ரொட்டிக்கா ஊத்திடுறீங்களா? இந்தாக்கா கொடுக்க. ஊதிட்டி அரைச்ச ரொட்டி கலருக்கா? சீக்கிரத்துக்கா அப்பதான் கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். ஆறுவோம், ஆறுனா தான் நல்லா ஃப்ரீசர்ல வச்சா ஐஸ்கிரீம் நல்லா வரும். ஐஸ்கிரீம் எல்லாம் செய்து வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு 8 மணிக்கு ஏன்ட்டு எடுக்கா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஸ்கிரீம்கெல்லாம் செஞ்சாச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சு 8 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாங்கிறாங்க. வாங்க போகலாம். ஆனால் வாங்கப்பா, வேகமாக போகலாம். மாதுளம்பழம் ஐஸ்கிரீம் உருவருக்குள்ளே சீக்கிரம் சாப்பிட்லாம். சரி வாங்க வாங்க போகலாம் போகலாம், சீக்கிரம் நடங்க. இப்போ நம்ம வெயிலில் தானே போயிட்டுருக்குறோம், போகிறதுக்குள்ளே பதம் கரெக்டாக இருக்குது, போனோன்னு சாப்பிட்றலாம். ஓகே. ஆ, சூப்பராக வந்துருச்சு. அட, பவுல் எடுத்துட்டு வாங்க சாப்பிட்லாம். அக்கா பத்து கிலோ மாதுளம் பழமே, 10 லிட்டர் பால், இவ்வளோ ஐஸ்கிரீம் வந்துச்சா? ஆமாம், இப்போ எல்லாம் நம்ம நேச்சரில் நிறைய வரும் நினச்சேன். காய்ச்சி அப்புறம் பல சுண்டை காய்ச்சி நம்மள, அப்புறம் பாலில் கம்மியாக நான் நிறைய வந்துருக்குன்னு நினச்சேன். எடுத்தோம் 10 கிலோலேயே போட்டு நல்லா காய்ச்சி எசன்ஸ் தானே எடுத்து ஊற்றுனா செம்மையாக இருக்குது. மாதளம்பழத்தை நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி இயற்கை முறையில ஐஸ்கிரீமா செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்றதுக்கு அவ்வளவு ஒரு அருமையே இருக்குதுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. கலர்ஃபுல்லாக இல்லைனாலும் கலர் லைட்டாக தான் இருக்காங்க. டேஸ்ட் நேச்சுரல் சூப்பராக இருக்குதுங்க. அருமையாக இருக்குது. இதே போல கலகலப்பான வீடியோ பார்க்கணும்னா வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி